வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. அனைவருக்கும் பயனுடைய பதிவு. இந்த வீடியோ முழுவதும் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பாம்பு பார்க்க கட்டுரை மாரி இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ கருப்புல கூடு கூட இருக்கும். நிறைய பேர் வந்து கட்டுரை பாம்புன்னு வச்சு பயந்து ஓடுவீங்க, ஆனால் அது பயப்பட அவசியமே இல்லை. ஏன்னா இது கட்டுரை பாம்பு கிடையாது. ஸோ எந்த வகை பாம்புன்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பாம்பு கடிச்சா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. நான் வேணாமல் ஸ்னேக் தான், அதாவது நஞ்சற்ற வகை பாம்பு தான். இந்த பாம்புகள் சில நேரத்தில் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பாம்புகள் இனப்பெருக்க டயத்தில் பார்த்திங்களா, அது வந்து பெண் பாம்பு வரையில் அதிகமான ஆண் பாம்புகள் கூட இதுமாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பாம்புகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதுபோக வந்து இந்த பாம்பு ஒரு பாம்பு அடிச்சு கொண்டு அப்படின்னா நிறைய பாம்புகள் வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது உண்மையல்ல. இந்தமாரியா மேட்டிங் டயத்தில், அதாவது இனப்பெருக்க டயத்தில் வந்து இந்தமாரி பாம்புகள் கண்டிப்பாக கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு பாம்பு அடித்தா இன்னொரு பாம்பு பக்கத்தில் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பாம்போட முழு வளர்ச்சி இவ்வளோதான் இருக்கும். அதுபோக வந்து இந்த பாம்பு அதிகமாக எங்கே இருக்கலாம் காணப்படும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வேஸ்ட்டான பொருட்கள் வைக்கிறோம் பார்த்திங்களா, செங்கல் கப்பி, மணல் வந்து, அப்புறம் மூடமுடைய சேகரித்து வச்சுருப்போம், அடுத்து வந்து மரஜாமா அதிகமாக வச்சுருப்போம். அதாவது வேஸ்ட்டான பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது அந்தமாரி இடத்துல தான் இந்த பாம்புகள் பதுங்கியிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா, அதிகமாக இந்த புழுப்பூச்சிகள் சில சில தவளையில் எலி தவளையில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக இந்த பாம்புகள் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அதாவது இந்த பாம்போட முழு வளர்ச்சி எவ்வளோ தான், இதுதான் மிகப்பெரிய பாம்பு இது. ஸோ இந்த சைஸில் இருக்கும். இந்த பாம்பு எப்படி அடங்க அனுபவம் தான் பார்த்திங்களா. ஸோ கருப்புகளில் அங்கங்கே வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுபோல் வந்து தலைப்பகிலேருந்து முனி வால்பகு வரைக்கும் ரெண்டு பக்கமும் சைடில் நீளமாக ஒரு எல்லோவும் ஒயிட்டும் கலந்தமாரி ஒரு கோடு இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இந்தமாரி தான் இருக்கும் இந்த பாகை பாம்புகள். அதிகமாக நம்ம வீட்டு பக்கம் தான் இந்த பாம்புகள் காணப்படும். அதுவும் இல்லாமல் பாத்ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா, பாத்ரூம் வீடுலாம் குளிச்சல் இடத்துல அந்த பாம்புகள் இருக்கும். ஸோ இந்த பாம்பு பற்றி நம்ம சிறுவர்கள் தெரிஞ்சுக்கலாம், பாருங்கள். ஸோ இதான் அந்த புகைப்படம், நல்லா தெளிவாக தெரியுதுங்களா? ஸோ இரண்டு பக்கமும் நீளமாக தலைப்பகுதியிலேருந்து வால்பகுதி வரைக்கும் கோடு இருக்கும். மேலே கருப்புகளை புள்ளிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாம்பு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாம்போட பேர் தான் புல்லுருவி என்ற காளியான் குட்டி. ஸோ நஞ்சற்ற வகை பாம்பு இது வந்து கீழ்பேக்கோட சொன்னதான் நான் வேணாம ஸ்னேக்கு அந்த பாம்பு. ஸோ இந்த பாம்பை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பாம்பு ஸ்னேக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அடர்த்தியான கடப்பதில் நம்ம வனத்துடன் சேர்ந்து இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலும் இன்னும் பாம்பு பற்றி தெரிஞ்சோம்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.